அன்னூருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். மத்தியானத்துக்கு சாப்பாடு, அப்புறம் ரெண்டு வகை பொரியல் செஞ்சுருக்காங்க. பீக்கங்காய் பொரியல் அதிலும் நல்லா சாப்பிடுவான், இப்ப சாப்பிட்றதே இல்லை. அப்புறம் அரசாணிக்காய் பொரியல், இது தோட்டத்துல இருந்தது. அப்புறம் என்னென்னு காட்டிடுறேன். முருங்கைக்காய் பருப்பு, பருப்பு ரசம், அப்புறம் இதில் வந்து அடப்பிரதமன் பாயாசம். பார்க்குறதுக்கு யம்மியாக இருக்குல்ல. அப்புறம் முடிஞ்சதுக்கும் வீட்டில் எல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து அது என்ன, பிரியாணி மசாலா, இந்த மேஜிக் மசாலா அரைக்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இதை மட்டும் அரைக்கணும். அப்புறம் இட்லி பொடி அரைச்சிட்டாங்க. இது எங்கே இதாக இருக்குது தெரியலையா. இது வந்து இட்லி பொடி, இட்லி பொடி. அப்புறம் நைட்டு அம்மா அரைச்சிட்டு படுக்கிறப்ப நிலன் தூங்கவே இல்லை. ஒரு 12 மணி வரைக்கும் நானும் கையில் வச்சு ஆட்டி பார்க்குறேன், அதை பண்ணுறேன், தூங்கவே இல்லை. அப்படி சரி தொட்டலில் போடலான்னு வெளியெடுத்து வந்தேன். அப்போ அம்மா வந்து வறுத்து வச்சுருந்தத ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவனை போட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன் தொட்டலில். அப்புறம் அரைச்சி வச்சுட்டு போய் படுத்தாங்க. கூட வந்து கச்சாயத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சது ஊறணும், ஊற ஊறதான் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் சுடுவாங்க. இன்றைக்கும் அது நாளைக்கும் சுட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க அன்னூருக்கு. அப்புறம் முறுக்கு எள்ளுரண்டை, எள்ளுரண்டை அதெல்லாமே சுட்டு வச்சுட்டாங்க. இது கூட பருப்பு பொடியும் அரைச்சிட்டாங்க. இப்போ நான் சாப்பிட்டு கிளம்பணும். அவினாஷி கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதை வாங்கிட்டு அதில் என்ன பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அன்னூர் போகிறது தான். பாய். எப்படி தூங்குறது? மாத்திரை எடுத்துட்டு இருக்கான். பையனோடது மருந்து எடுக்கணும். அம்மாவும் அப்பாவும் தான் எங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா 2 டேஸில் அவர் கிளம்ப போகிறாரு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் இந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா பிளாசம் குர்த்தீஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃபீடிங் குர்த்தாலாம் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மிக்ஸ்டாக வாங்குவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, லைட் வெயிட்டாக இருந்தது, அதுவும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருந்தது பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம். இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க, இன்சைட் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. அவங்க பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அப்பாவோட கடை அவினாஷியில் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டவே. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே கடையில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் லைக் பக்கெட்ஸு, மக்ஸு, அப்புறம் பிளேட்ஸு, டஸ்ட்பின்ஸு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், மாப்ஸ்டிக்கு, அப்புறம் மேட் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃபேன்சி ஐட்டம், ஸ்டீல் ஐட்டம்ஸு, அப்புறம் வேறு ஸ்லிப்பர்ஸு, அப்புறம் பெட் கவர்ஸ், அந்த மாதிரி நிறைய எல்லா வெரைட்டிஸுமே இருக்குதுன்னு வைங்களேன். அந்த கடைக்குன்ட்டு போனால் நம்ம வேணுங்கிறத ஒரு தனி கொடுத்துன போகிறோம் அப்படின்னா அங்கே போனோம்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஆன்லைனில் கொண்டு வரவும் முடியாது, ஏன்னா இது மிக்ஸ்டாக இருக்கங்காட்டி அது ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து அதில் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. நீங்கள் இன்கேஸ் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய் ஷாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக அன்னூர் போயாச்சு. அங்கே வந்து கிருத்திகா ஹனி கேக் செஞ்சு வச்சுருந்தா, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பீஸ் கேக் மாதிரி போட்டு வச்சுருந்தா, போனதுமே எடுத்து கொடுத்தா. அது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். கியூட், செம கியூட். கண்ணில் மட்டும் ஆறு கத்துறோம்.
டைம்ல நிலனையும் தளரையும் கீழே ஹாலில் தான் படுக்க வைப்போம், ஏன்னா வேலைகள் எல்லாம் கீழே தான் இருக்கும். அதனால நிலனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கொணகொணப்பாக இருக்குன்ட்டு ஆவி வச்சு விடலாம் அப்படின்னு. கற்பூரவள்ளி இலையும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். தொட்டல் கடையில் வச்சு விட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு அவங்களுக்கு அப்படியே அது பிளாக்கேஜ் எல்லாம் போயிடும். கோல்டன் இல்லை, பட் நைட்டு நேற்று லைட்டாக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, இன்ஷியலாகவே பண்ணிட்டோன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இல்லைன்னா வந்து அப்போ பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு ஆவி வச்சுட்டோம், ஏன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் இது அதுக்கடுத்த நாள் நிலனை குளிக்க வைக்கிறதுக்காக அவனுக்கான திங்ஸ் எல்லாம் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு தூங்க வச்சுட்டு, சாரி, குளிக்க வச்சுட்டு தூங்கவும் வச்சாச்சு. அப்புறம் இது சிந்தாமணி சிக்கன் வந்து என் கொழுந்தனார் செஞ்சுருந்தார், அவர் சூப்பராக செய்வார் அப்படின்ட்டு வீட்டிலலாம் சொல்லிட்டுருந்தாங்கன்ட்டு செஞ்சு கொடுத்தே ஆகணும்ட்டு என் வீட்டுக்காரரும் கேட்டே இருந்தாருன்ட்டு செஞ்சு கொடுத்தாரு. செம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்தது, ரொம்ப நாள் கழித்து ஸ்பைஸி சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அதுவும் இரும்பு வடக்கல்ல செஞ்சதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராகவும் இருந்தது. சிக்கன் பீஸை வந்து பொடி பொடியாக நறுக்கி போடணும். அப்புறம் இந்த சைடு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இனி வெயிட் எல்லாம் செக் பண்ணணும். அடுத்த நாள் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாளே எல்லாம் பேக் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். மோஸ்ட்லி கிளாத்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம், வேறு எதுவும் பெருசாக வாங்கிக்கல. ஏன்னா அங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சிருச்சு, அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் வாங்கிக்கல. அப்புறம் அம்மா சுட்ட முறுக்கு, அப்புறம் வந்து வேறு என்ன, கச்சாயம், எள்ளுருண்டை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தார். இது அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சு அதெல்லாம் பர்ஃபெக்டாக பேக் பண்ணி, ஏன்னா எல்லாம் உடஞ்சிரும் இல்லை வந்து வெளியில் வந்துடும், அதனால் எல்லாமே வந்து கிளிங் ரேப் போட்டு சுற்றி ப்ராப்பரான கவரில் வச்சு, ஜிப்லாக்ல வச்சு கிளிங் ரேப் போட்டு எல்லாம் சுற்றி ப்ராப்பராக எடுத்து வச்சோம். இது வந்து நாம கட்டி ஒரு மூணு கட்டி கேட்ட ஒரு பேக்கவே வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா. ஏன்னா அங்கே வந்து வின்டரில் ஒரு சில டைம் இந்த மாதிரி சூட்டுக்கோப்பிலலாம் வரும், அதனால் அது எடுத்துகிட்டு வந்து வர சொல்லியிருந்தேன். இங்கே நாங்கள் கேட்டு பார்த்தா எங்கேயும் கிடைக்கல, அதனால் அம்மாட்ட சொல்லி வாங்கினது. இது இட்லி பொடி, ஏன்னா அவராக சமைச்சு சாப்பிடுவார்ல, ஸோ சமைக்கிறக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரியாணி மசாலா. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணிவிட்டு அந்தன்னைக்கு நைட்டு அரிசியும் பருப்பு செஞ்சுருந்தோம். சரின்ட்டு சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதில் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இந்த சைடு அதிரன் வந்து நிலனுக்கு தொட்டில் ஆட்டிகிட்டு இருந்தான். ஸோ அது பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நாங்கள்லாம் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அந்த டைமில் தான் தள்ளுரு அண்ட் நிலன் ரெண்டு பேர் தூங்கினாங்க, சரின்ட்டு அந்த டைமில் பார்க்கலான்ட்டு போட்டு உட்காந்துருந்தோம். அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஏன்னா அதிரன் வந்து இப்போ வரைக்கும் நிலனை நான் கையில் வச்சுருந்தாலோ இல்லை வந்து அவனை தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தாலோ பொசசிவ் இப்போ வரைக்கும் ஆகலை. ஏன்னா நாங்கள் முன்னாடி கன்சிவாக இருக்கிறப்ப இருந்தே நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த பேபி வந்து நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதனாலேயே என்னவோ தெரியல அவனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுவும் இல்லாமல் நான் நிலன் கிட்ட தூங்கினாலும் அவ இது பண்ணிக்கிறது இல்லை, நான் தான் வந்து படுக்கணும் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாருங்க, கரெக்டாக 45 days இருந்தார். அவர் வந்து 2 days நிலன் பிறந்துட்டான். ஸோ நிலன் கூடயும் ரொம்ப நாள் இருந்துட்டு போன மாதிரி இருந்தது அவருக்கு. நான் அவர் கிளம்புறப்ப வீடியோலாம் எதுவுமே ஷூட் பண்ணல, அதுக்கான மனநிலைமையிலையும் நான் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் அவர் கூட இருந்துட்டு எல்லா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார்.
அதுக்கப்புறம் வேற ஆப்ஷனும் இல்லை, ஜாப் போய் தான் ஆகணும். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் முந்தின நாள் வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டோம், வெயிட்டு அதெல்லாமே செக் பண்ணிட்டோம், எல்லாமே தேவைங்கிறது எல்லாமே வாங்கி வச்சதை பேக் பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஏன்னா அங்கே போய் அவர் தான் குக் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப, அதனால அம்மா வந்து பருப்பு பொடி, இட்லி பொடி, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. மித்ததெல்லாம் அங்கேயே கிடைக்கும். ஸோ எதுவுமே திங்ஸ்ன்னு நாங்கள் எதுவும் வாங்கிக்கல, ஏன்னா இன்ஷியலாக போகிறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும் என்ன இருக்காதுன்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் வாங்கி போட்டு போவோம். பட் இப்போ வந்து நம்மளுக்கு அங்கே இருந்து பழகிட்டோம், என்னெல்லாம் கிடைக்கும்னு தெரியும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே அங்கே கிடைக்கும், அதனால ஹோம்மேட் ஐட்டம்ஸ், மசால்ஸ், அந்த மசாலா ஐட்டம் அந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு போனார். வேறு ட்ரெஸ்ஸஸ் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால நம்மளுக்கு இங்கே வந்திருக்கோம் வெயிட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொச்சின்லேருந்து டெல்ஹி, டெல்ஹியிலேருந்து டொரண்டோ டைரக்டாக போகிறப்ப என் கொழுந்தனார், எங்கள் மாமனார், மாமியார், அவர் நாலு கூட எங்கள் அவரோட சித்தி பையன் கார்த்திக்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க அஞ்சு பேர் போயிருந்தாங்க. போய் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அவரை அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் அம்மா அப்பா எல்லாம் இப்படி வந்துட்டோம், அவினாஷி திருப்பூருக்கு வந்துட்டோம். ஸோ போயிட்டு அவங்களும் கரெக்டான டைம் ரீச் ஆகிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. ஸோ இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் இனி வந்து வீடியோஸ் இனியும் இல்லை, ஒரு 2-3 வீடியோஸ் அதுக்கப்புறமா வந்து நான் ப்ராப்பரான வ்ளாக் ஷூட் பண்ணுறேன். ஒரு ரெசிபினா என்னால் ப்ராப்பராக ஃபுல்லாக கொடுக்க முடியல, ஏன்னா குழந்தைய வச்சுட்டு என்னால் எடுக்க முடியல, திடீர்னு அவன் அழுவான், அவனை பார்க்க வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு டைம் வந்து இப்படி இந்த டைம்ல தான் தூங்குவான், இவ்வளோ நேரம் தூங்குவான் அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனும் அந்த ரொட்டீனுக்கு செட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம்ல வீடியோ ஷூட் பண்ணி ரெசிபீஸ் எல்லாம் அம்மாவை குக் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.